பாலியல் வழக்குகளை அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை சீர்கெடுத்துள்ள விடியா திமுக முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நடந்து சென்ற பெண்ணை ஒருவர் லிப்ட் கொடுப்பது போல் பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரத்த நாட்டில் கடந்த மாதம் சாலையில் நடந்து சென்ற பெண் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் காவல்துறை அலைக்கழித்ததாகவும், பாலியல் வழக்குகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை சீர்கெடுத்துள்ள விடியாதிமுக முதல்வருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்று குற்றவாளிகள் துணிந்து விட்டனரோ என்று நினைக்கும் அளவிற்கு விடியாதிமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகரித்து உள்ளதாகவும், குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும், இனி ஒரு நிர்பயா தமிழ்நாட்டில் உருவாக கூடாது என்ற நோக்கத்துடன் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடியாதிமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.